கிருஷ்ண கிருஷ்ணதேவராயரோட தர்பார்ல சேர்ந்த ஆரம்ப காலத்துல தர்பாரோட முக்கிய காவல் அதிகாரியும் இன்னொரு காவலாளியும் அவனை உள்ளே போக விடாம பல தடவை தடுத்து நிறுத்தி அவனை கேவலப்படுத்தினாங்க ஒரு முறை ஒரு நாட்டிய நிகழ்ச்சிய தான் ரசிச்சு பார்க்கணும்னு கிருஷ்ணதேவராயர் தர்பாருக்குள்ள அனாவசியமாக யாரையும் நுழைய விடாதுன்னு காவல் அதிகாரிக்கு கட்டளையிட்டாரு தென்னாலிராமன் தர்பாருக்கு வந்தப்போ காவல் அதிகாரியும் அவனோட உதவி காவலாளியும் உள்ளே போக விடாமல் அவனை தடுத்தாங்க தென்னாலிராமனும் கடமையை செய்யறதுல நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கீங்கன்னு அவங்கள பாராட்டிட்டு இன்றைக்கி மன்னர் எனக்கு பரிசு கொடுக்க போறாருன்னு சொன்னான் அப்போது அவங்க உனக்கெல்லாம் பரிசு கிடைக்கிது எங்களை தான் யாரும் கவனிக்கிறதில்லன்னு சொன்னாங்க தென்னாலிராமனும் கவலைப்படாதீங்க நான் கவனிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற பரிசு முழுவதும் உங்க ரெண்டு பேருக்கும் சமமா பங்கிட்டு கொடுத்துடுறேன் என்ன உள்ளே போக விடுங்கன்னு கேட்டான் அவங்களும் சம்மதிச்சு அவனை உள்ளே போக அனுமதிச்சாங்க தெனாலிராமன் உள்ள போய் மேடை மேலே ஏறி தலைகிலா நின்னான் நடனமாது நடனம் ஆடாம திகைச்சு போய் நின்னான் ராயரோ கடும் கோபமா யார் அந்த மடைய இழுத்துட்டு போங்கன்னு கத்தினாரு தெனாலிராமன் எழுந்து நின்னு அரசே என்னோட நடனத்துக்கும் நீங்க நடனமாதுக்கு பரிசு கொடுக்கறது மாதிரி பரிசு கொடுங்கன்னு சொன்னான் ராயரோ பற்களை கடிச்சுக்கிட்டே உனக்கு பரிசா வேணும் நூறு சவுக்கடிகள் தான் பரிசுன்னு சொன்னாரு தென்னாலி பரிசை ஏத்துக்கிறேன் அரசே ஆனா இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற பரிசை தர்பாரோட காவல் அதிகாரிக்கும் அவனோட உதவியாளனுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டு தான் உள்ள வந்தேன்னு சொல்லி அவங்களோட தொல்லைகளை விவரமா சொன்னான் கிருஷ்ணதேவராயரும் அவங்கள விசாரிச்சுட்டு அவங்களுக்கு போதிய ஊதியம் கொடுக்கப்படலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஊதியத்தை உயர்த்தினாரு அவங்களும் தெனாலிராமனால அவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைச்சதுன்னு மகிழ்ந்து அதுல இருந்து தெனாலிராமனை தடையில்லாம உள்ளே போக அனுமதிச்சாங்க